சக்தி உள்ளடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம் இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்றேன் ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பல ரூபம் இருக்கிறதே கல்யாண சுந்தரமூர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி நட்ராஜமூர்த்தி பைரவ மூர்த்தி என்றெல்லாம் இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது சந்யாசி குருவாக அவதாரம் ஏற்படும் ஏற்படனும் என்று சொல்லியாயிற்று ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவசரங்களிலிருந்து அவதாரம் உண்டாவதற்கில்லை ஏனென்றால் பதி பூலோகத்துக்கு கிள போகிற போது அம்பாலும் தானே கூட கிளம்புவாள் பைரவருக்கும் பைரவி என்று பத்னி உண்டு அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி பைரவம் என்றாலே பயங்கரம்தான் பயங்கரமாக இருக்கிறவர் பரமசாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பம் அல்லவா பிரசாந்த நிலையில் உள்ள ஒரு அவசரத்திலிருந்து இந்த அவதாரம் ஏற்படுவதுதானே பொருத்தம் இதனாலெல்லாம் பத்னி சமேதனாய் இல்லாமல் ஏகாக்கியாக அடங்கிய சாந்த சமுத்திரமாக நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியாக மூர்த்தியாக ஆதி குரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடமிருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டும் என்று திவ்ய சங்கல்பமாயிற்று ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது பத்னி சமேதனாக தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபத்திலுடன் ஸ்வரூபத்திலும் கூடத்தான் அதே போல அம்பாலும் பாலா திரிபுர சுந்தரி கன்னியாகுமாரி துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்து இல்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்திருக்கிறான் என்று ஒருபோதும் இல்லை சிவசக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது நிர்குண சகுண பிரம்மங்களைத்தான் முறையே சிவன் சக்தி என்பது ரெண்டும் சேர்ந்துதான் பரபிரம்மம் பல தினசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும் பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும் பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது பரம ஞானமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் போதும் அவருக்குள்ளே சகல கிரியாசக்தியுமான சாக்சாத் அம்பிக்கையை அவர் நம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்து கொண்டுதான் இருப்பவர் இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரிய மூர்த்தி அவதாரம் என்ற கிரியையையே பண்ணியிருக்க முடியாது அவதரித்த பெண் ஆசே ஆசேத்து ஹிமாச்சலம் மூன்று தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது கட்டுக்கட்டாக புஸ்தகம் எழுதுவது ஊர் ஊராக போய் வாதம் செய்வது பேர் பேராக அனுகிரகம் செய்வது என்றெல்லாமும் செய்திருக்க முடியாது அவதாரத்துக்கு பெயரே என்ன சங்கரர் கரர் என்றாலே செய்கிறவர் காரியம் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம் ஷம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம் லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை விடாமல் செய்கிறவர் சங்கரர் செயலில்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தார் என்றால் எப்படி கிரியாசக்தி இச்சா சக்தி ஞான சக்தி ஆகியனவும் தான் எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி அவருக்குள்ளேயே சூக்மமாக அடங்கி இருந்ததால்தான்